ஆனால் ஆகரத்தினுடைய வாழ்க்கை அது நிரந்தரமானது, எந்த மரணமும் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவும் அதில் ஒரு நல்ல மனிதனாக தேர்வு செய்யப்பட்டு விடுவானால் அவனுக்கு கிடைப்பதை போன்ற ஒரு சிறந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் எவனும் அடைந்திருக்க முடியாது என்பதையும் பல இடங்களில் திருமறை குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது. அதன் காரணத்தினால்தான் இஸ்லாம் இந்த உலகத்தில் மனிதன் வாழுகின்ற பொழுது ஆகிரத்திற்காக, மறுமை நாளைக்காக, மறுமையினுடைய சொர்க்கத்தை பெறுவதற்காக என்னென்ன வழிவகைகளெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அதிலே அதிகம் ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும், அதிலே அதிகமான நல்லறங்கள் செய்வதற்கும் பல அறிவுரைகளை இஸ்லாம் நமக்கு கூறியிருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய தோழர்களுக்கு இந்த அடிப்படையை மிக ஆழமாக பதிய வைத்தார்கள். மறுமை வாழ்க்கை தான் உங்களுக்கு சிறந்தது என்றும், இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு அற்பமானது என்றும் என்பதையும் பல இடங்களில் சொன்னதினால் அந்த நபி தோழர்கள் மறுமை வாழ்க்கைக்காக கிடைக்கக்கூடிய எந்த வழிகள் இருந்தாலும் அதிலே அதிகம் ஆர்வம் காட்டி உடனடியாக அதை செய்வதற்கு அதிக முயற்சி எடுத்ததையும் நான் நபிமொழிகளில் நாம் பார்க்க முடிகிறது. நாமெல்லாம் தெரிந்திருக்கிறோம், இஸ்லாமிய மாதங்களில் ரமலானுடைய மாதம் மிகவும் சிறப்புக்குரியது. அந்த ரமலானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய நல்லறங்களுக்கு அதிக நன்மையும் உண்டு. அதற்கு முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய அளவிற்கு ஏராளமான நன்மைகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மன் காம ஈமானம் உயர்த்தி சாபன் ஒஃபிரளவு மாத்த கந்தம் விந்தம்பிகி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்குவாரோ அவருக்கு முந்திய காலத்தினுடைய சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. மறுமை நாளில் நாம் போகின்ற பொழுது இந்த பாவங்களுக்காக கேள்வி கேட்கப்பட மாட்டோம். அப்போ நம்முடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு நல்லவர்களாக நுழைவதற்கு ஒரு வாய்ப்பு ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்குதல். இது பல இடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்தியிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு நாள் பள்ளியிலே தொழுகிறார்கள். அவர்கள் தொழுததை பார்த்து நபி தோழர்களும் என்ன செய்கிறார்கள், சேர்ந்து தொழ ஆரம்பிக்கிறாங்க. நபிகள் பெருமானார் அதற்கு அங்கீகாரம் கொடுக்கிறாங்க. இந்த செய்தி என்ன செய்கிறது, மற்ற மக்களுக்கெல்லாம் போய் காதுகளில் விழுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ரமலான் மாதத்தில் தொழுகிறாங்க, நாங்களும் தொழுகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு தோழர்களாக சொல்ல சொல்ல ஒவ்வொரு நாளும் என்ன ஆகிறது என்று சொன்னால், தொழுகைக்கு மக்களுடைய வருகை அதிகமாகிக் கொண்டே வருகிறது. சஹீஹ் புகாரியில் இடம்பெறுவது, வலம்மா கானத்தில் லைலத்துர் ராபியா அஜசல் மஸ்ஜித் அன் அஹ்லி. நான்காம் நாள், ஒரு நாள், இரண்டாம் நாள், மூன்றாம் நாள், நாலாவது நாள் பார்த்தால் பள்ளி நிறைந்து வழிகிறது, பள்ளியில் இடம் இல்லை. அவ்வளவு கூட்ட மக்கள் என்ன செய்து விட்டார்கள், பள்ளி ஆசலுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. இவர்களுடைய ஆர்வத்தை பார்த்து அல்லாஹ் கடமையாக்கி விட்டால் என்ன ஆகிவிடுமோ என்பதற்காகத்தான் நான் வரவில்லை என்று பின்னால் விளக்கம் கொடுத்தார்கள். நாம் இங்கே அந்த நபி தோழர்களுடைய ஆர்வத்தை தான் நாம் இங்கே கவனத்தில் நாம் கொள்ள வேண்டும். முதல் நாளில் 10 பேர் என்பவர்கள், இரண்டாம் நாள் 100 பேர்கள் என்பவர்கள், நாலு பார்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பள்ளியாசலுக்கே இடமில்லாத அளவுக்கு ஓடி வருகிறார் என்றால், இந்த தொழுகையின் மூலமாக நாம் கிடைக்கும் நன்மை ஆகரத்தில் மிகப்பெரிய ஒரு பரிசை நமக்கு ஈட்டித்தரும். ஆனால் இன்று நீங்கள் பாருங்கள், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஒரு பள்ளியாசல் கொஞ்சம் களை கட்டத்தான் செய்கிறது. பள்ளியாசலில் வெள்ளை அடிக்க வேண்டியது, அதே மாதிரி நோம்பு கஞ்சிமுக்கு சட்டிலாம் கரெக்டாக இருக்கா, கழுவ வேண்டுமா, அதில் ஏதாவது ஈயம் பூச வேண்டுமா, அதெல்லாம் தடப்படலான்னு எல்லாம் செய்ய அது ஒரு வகையில் ஓடுது. மக்களும் என்ன செய்கிறாங்க, வரத்தான் செய்கிறாங்க. அந்த வரக்கூடியவர்கள் எண்ணிக்கை எப்படி வருதுன்னு பாருங்கள். முதல் நாளில் ஒரு பெரும் கூட்டம் வந்தது, ரெண்டாம் நாளாக குறைஞ்சி போயிடுது. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் குறைஞ்சி போயிருது. முதல் நாள் மட்டும் கொஞ்சம் ஆஜராகிட்டு அதோட காணாமல் போய் விடுகிறார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் திடீரென்று 27வது இரவு லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்லிக்கொண்டு அதுக்கு ஒரு கூட்டம் வந்துடுது. அது முடிஞ்சவுடனே அதோட காணாமல் போயிடுறாங்க. அவருடைய ஆர்வம் என்னென்னா, ஒரு நாள் ரெண்டு நாளில் இருந்து ஆர்வம் அதிகரிப்பதில்லை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைந்து போகிறது. ஆனால் நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களுடைய இது போன்ற விஷயங்கள் எங்கு இருந்தாலும் அதை உடனடியாக செய்வதற்காக ஆர்வத்தோடு வந்து வராங்க. இன்னும் கூடுதலாக செய்ய வாய்ப்புள்ளதா இன்னும் பார்க்கிறார்கள். ஏன் நாம் வந்து குறைந்து விடுகிறோம், என்ன காரணம், எவ்வளவு நேரம் தான் நின்று நாம் தொழுவது, கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது, கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படுகிறது என்பதற்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிடறோம், இந்த இபாதத்துகளில் ஆகரத்தில் நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயத்தில் பின்வாங்கிறோம். அதுக்கு தான் அல்லாஹால ஒரு அடிப்படையை இந்த சமுதாய மக்களுக்கு உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கிறான், இன்னல்லாக இஸ்தரா மினல் மினீன
அன்புசகும் அம்மாலகும் அன்னலகுமுல் ஜன்னா. இந்த மூமின்கள் இறை நம்பிக்கையாளர்கள், அல்லாஹ் மேல் நம்பிக்கை வைத்தவர்களுடைய உயிர்களையும் அவருடைய செல்வங்களையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கிவிட்டான். என்னத்தை தருவதாக? அவங்களுக்கு சொர்க்கத்தை நான் தருவதாக. அவங்க உயிரையும் நான் வாங்கிவிட்டேன், அவங்க செல்வத்தையும் நான் வாங்கிட்டேன். என்ன அர்த்தம்? அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வுக்காக, மறுமைக்காக, ஆகிரத்திற்காக, சொர்க்கத்திற்குரிய ஒரு காரியம் செய்ய வேண்டும், அதுக்கு தன்னுடைய உயிரையே இழக்க வேண்டும் என்ற நிலைமை வந்தாலும் உயிரை இழப்பார்கள். அல்லாஹ்வுக்காக கொடுப்பாங்க, கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக சொர்க்கத்தை வாங்கிடுவாங்க. சில நேரங்களில் இடை வழிகளுக்காக வேண்டி செல்வங்கள் அனைத்தையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் இவத்தை பூரா கொடுப்பாங்க. கொடுத்து விட்டு அதற்கு பதிலாக யாரெல்லாம் சொர்க்கத்தை எனக்குத்தா என்று வாங்கிக்கிடுவாங்க. அப்போ ஒரு மூமினுடைய உள்ளத்தில் எப்படி அல்லாஹ் ஆழமாக பதிய வைக்கிறான் என்று சொன்னால், நீங்கள் மறுமைக்காக ஆகரத்திற்காக வேண்டி சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால் சில கஷ்டங்கள் சிரமங்கள் வரும், அதை நான் கொடுக்கத்தான் செய்வேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு பதிலாக நான் சொர்க்கத்தை நான் தருவேன் என்றார். அதனால் தான் அல்லாஹு தஆலா மூமின்களை அதிகமாக சோதிக்கிறார். மையுரிதுல்லாஹ பிஹி கைரன் யுஸிப் மின்ஹு. புகாரி நீங்கள் பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ் யாருக்காவது நல்லதை செய்ய நாடினால் அவர்களை சோதிப்பான், கஷ்டத்தை கொடுப்பான், சிரமத்தை கொடுப்பான், நோயை கொடுப்பான், எவ்வளவு இதை கொடுப்பான். அதில் நல்லா உறுதியாக இருக்கிறானா? அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கையுடன் நடக்கிறானா? ஆகரத்திற்காக இதனுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறானா என்பதை எல்லாம் அல்லாஹ் சோதிப்பதற்காக பல சோதனைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். நபிமொழிகளில் நீங்கள் எடுத்து பாருங்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததற்கு பிறகு அதா இப்னு அபி ரபாஹ என்பவர்களை கூப்பிட்டு சொல்கிறார்கள், அலா உரீக இம்ராத்த மின் அஹலி ஜன்னா, சொர்க்கத்திற்குரிய ஒரு பெண்மணியை உனக்கு நான் இப்போ காட்டட்டுமா? சொர்க்கத்துக்கு போகக்கூடிய இந்த உலகத்தில் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை காட்டட்டுமா? அப்படியா, காட்டுங்க. பார்த்தால் ஒரு கருப்பு நிற பெண்மணியை சுட்டிக்காட்டி, இந்த பெண்மணி சொர்க்கத்திற்குரிய பெண்மணி. இந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வந்தார்கள். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார், இன்னி உஸ்ரா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு இழிப்பு நோய் ஏற்பட்டிருக்கிறது, அதற்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கள். திடீர்னு கைகாலெல்லாம் இழுத்துக்கிறோம். நீங்கள் உங்களுடைய சிறப்பான ஒரு துவாவின் மூலமாக இந்த நோயை முழுமையாக குணமாக்குங்கள். மருத்துவ அடிப்படையில் மருத்துவம் எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம். ரசூல்லாவுடைய தனிப்பட்ட முறையில் அந்த தனியான சிறப்பான ஒரு துவாவின் மூலமாக அல்லாஹு தஆலா அதன் மூலமாக எனக்கு நோயை குணப்படுத்தணும் அப்படின்றார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி இடத்தில் கேட்டார்கள், இன் சபர்த்தி ஃபலக்கில் ஜன்னா, நீ பொறுமையாக நடந்து கொண்டாள், இதை அல்லாஹ் எப்பொழுது நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று எழுதி வச்சிருக்கிறானோ அதுவரையிலையும் இந்த கஷ்டத்தை நீ பொறுத்து கொண்டாள், நீ மருத்துவம் எது வேணாலும் செய்யலாம், அல்லாஹ் எப்போ கொடுக்குறானோ அதுவரையிலையும் நான் பொறுத்துக்கொள்வேன் என்றால் உனக்கு சொர்க்கம் உண்டு. இல்லை, எனக்கு இந்த நோய் உடனே குடும்பத்து வேண்டும் என்று சொன்னால் நான் அல்லாஹ்விடத்தில் நான் துவா செய்கிறேன் நான். அப்போ அந்த பெண்மணி சொல்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, நான் பொறுத்துக்கொள்கிறேன், அந்த சொர்க்கத்துக்காக இந்த கஷ்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் ஒன்றுக்கு மட்டும் நீங்கள் துவா செய்யுங்கள், நான் அந்த இழுப்பு நோய் வருகின்ற நேரத்தில் என்னுடைய ஆடை விலகி விடுகிறது. இது மான பிரச்சனை இல்லையா? அதனால் அந்த பெண்மணி கேட்கிறார்கள், அந்த ஆடை விலகாமல் இருப்பதற்காக மட்டும் நீங்கள் துவா செய்யுங்கள் என்று கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள் என்ற செய்தியை புகாரியில் பார்க்கிறோம். ஒரு பெண்மணி ஒரு பெரிய நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள், அதற்கு ஒரு தனியான சிறப்பான ஒரு துவாவின் மூலமாக நிவாரணம் அடைய முடியும் என்றாலும் அந்த நோயை அல்லாஹ்வுக்காக நான் பொறுத்து கொண்டால் சொர்க்கம் கிடைக்குமானால் உடனே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். ஆகரத்து மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் இது போன்ற கஷ்டங்கள் வருவதனால் என்ன செய்தால் நம்பிக்கை இழந்து போய்விட மாட்டார். எத்தனையோ பேர்கள் நீங்கள் பார்க்கிறோம், தீராத வைத்த வழி அவன் என்ன செஞ்சிடறான், தூக்கில் போய் தொங்கிடுறான். இன்னும் சொல்ல போனால் ஒரு சாதாரண விஷயம், பள்ளிக்கூடத்திலே பரீட்சைகள் எழுதி தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெறாமல் போனதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் ரிசல்ட் வர்ற நேரத்தில் எத்தனை பேர்கள் இறந்து போனதை பார்க்குறோம். மார்க் குறைந்ததற்காக வேண்டி உயிரை மாய்த்து கொண்டவர்களை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகரத்தின் நம்பிக்கை இருந்தால் இது மாதிரி சோதனைகளை எல்லாம் அவன் பொறுத்து கொண்டு அல்லாஹ்வுடைய விதியை ஏற்றுக்கொண்டு நடப்பா அவனுக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொன்னார். அதனால் ஒவ்வொரு மனிதனும் ஆகரத்தினுடைய வாழ்க்கையை நோக்கி போகின்ற பொழுது ஆங்காங்கே பிரச்சனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள் அல்லாஹு தஆலா கொடுப்பான், அதை நீ பொறுத்து கொண்டுதான் போகணும். ஹந்தக் போர்க்களம் அகல் போர் நடக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வருகிறார்கள்,
அந்த மக்களுடைய நிலையை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கவலை அடைகிறார். எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யஹஃபிரூன ஃபி கதாத்தின் பாரிதா, கடுமையான குளிரிலே, அதுவும் காலை நேரத்தில் குழியை தோண்டி கொண்டிருக்கிறாங்க. சுத்தி மதீனாவை சுத்தி எதிரிகள் வருகிறார் என்பதற்காக அகல் தோண்டப்படுகிறது. அதுவும் கடும் குளிர். இப்பொழுது நமக்கு தெரியும் காலையிலேயே வஜருக்கு வரும்பொழுது எவ்வளவு குளிராக இருக்கிறது. இங்கே நம்மளால் தாங்க முடியலை. அரபு நாடுகளில் உள்ளவர்கள்ட்ட கேட்டால் தெரியும், வெயில் காலத்தில் அவ்வளவு கடுமையாக வெயில் அடிக்கும், குளிர் காலத்தில் கடுமையான குளிர் நம்மளால் தாங்க முடியாது. இன்னும் சிலர்கள் சொல்வார்கள், வெயில் காலத்தில் கூட சமாளித்து விடலாம், குளிர் காலத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டங்குவாங்க. அந்த அளவுக்கு அரபு நாடுகளில் குளிர், கடுமையான குளிர். காலை நேரத்தில் அந்த நபித்தோழர்கள் எல்லாம் வந்து என்ன செய்கிறார்கள், குழியை தோண்டுகிறார்கள். மாலகம் அபீத், அவர்களுக்கு எந்த வேலைக்காரர்களும் வேலை செய்வதற்கு கிடையாது. அவங்க ஒவ்வொரு தோழர்களும் அங்கே இறங்கி வேலை செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த தோழர்கள். உணவு கொடுக்க முடியலை, தண்ணீர் கொடுக்க முடியலை, எந்த விதமான உலக ஆதாயமும் இல்லை, ஒரு அடிப்படையான உணவு கூட அவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை. இருந்தும் இதை செய்கிறார்கள் என்றால், அல்லாஹும்மா இன்னல் ஐஷா ஐசுல் ஆகிரா, இறைவா வாழ்க்கை என்று சொன்னால் அது ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான். அதுதான் உங்களை இப்படி நோக்க வைத்திருக்கு. அப்புறம் கேட்கிறாரு, வகஃபிரில் அன்சாரிகள் முஹாஜிரா, இறைவா இந்த அன்சாரிகளையும் முஹாஜிரங்களையும் அவருடைய தவறுகளை நீ மன்னித்து விடு என்று அல்லாவிடத்தில் துவா செய்கிறார். காலை நேரத்தில் எந்த கூலியும் வாங்காமல், எதுவும் வாங்காமல் இவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்றால், அந்த ஆகரத்தினுடைய வாழ்க்கைக்காக வேண்டித்தான் நீ இவ்வளவு கஷ்டத்தையும் அவர்கள் சுமந்து கொள்கிறார்கள். அப்போ அங்கிருந்து அவர்களுக்கு பதில் வருகிறது. ஆகரத்தின் மீது நம்பிக்கை கொண்ட, அந்த ஆகரத்தின் மீது உறுதியான நம்பிக்கையில் வார்த்தெடுக்கப்பட்ட அந்த தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதே கவிதை வரியிலே பதிலளிக்கிறார்கள். நஹனுல்லதி பாயவு முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பக்கீனா ஆபதா, நாங்கள் யார் தெரியுமா, முஹம்மது அவர்களிடத்திலே பையச் செய்தவர்கள். ரசூல்லாவை பார்த்து சொல்கிறார்கள், இந்த முஹம்மது அவர்கிட்ட நாங்கள் எப்படி செஞ்சிருக்கோம், அலல் ஜிஹாதி மா பக்கீனா ஆபதா, இந்த அறப்போராட்டத்திலேயே நாங்கள் இருந்து கொண்டிருப்போம். நாங்கள் இந்த மாதிரி அறப்போராட்டம் தான் எங்களுடைய வாழ்க்கையே. அழகா சொகுசாக வாழணும், ரொம்ப அற்புதமாக வாழணும் அப்படின்லாம் நாங்கள் இல்லை. நாங்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வாக்கு கொடுத்ததே ஜிஹாத், அறப்போராட்டம் தான் எங்களுடைய வாழ்க்கை, அப்படித்தான் நாங்கள் இருப்போம் என்றெல்லாம் கொடுத்துருக்குறோம், இதுக்கெல்லாம் நாங்கள் பயந்துட மாட்டோம் அப்படின்னு ரசூல்லாவுக்கு அவர்கள் ஆறுதல் சொன்ன வாசகத்தை பார்க்க முடிகிறது. ஆகரத்தினுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு உள்ளே ஆழமாக நமக்கு பதிகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் துச்சமாக போகும். நல்ல எந்த கஷ்டமான வேலையை, எந்த பணிகளாக இருந்தாலும் இலகுவாக நாம் செய்வோம், நம்முடைய உயிரை கூட நம்மால் கொடுக்க முடியும். சஹி முஸ்லிமில் நீங்கள் எழுத்து பாருங்கள், உஹது போர்க்களம். உஹது போர்க்களத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய அறிவுரையை சிலர்கள் மறந்ததின் காரணத்தினால், அலட்சியம் செய்த காரணத்தினால் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி. அந்த உஹது போர்க்களம் கூட பத்ரு போர்க்களத்துக்கு பதிலடி. யார் அபுஜைகள், உத்துபா, ஷைபா போன்ற பெரும்பெரும் தலைவர்களை எல்லாம் கொண்டதினால் பழிதீர்க்க வேண்டும் என்பதற்காக நடந்த போர்க்களம் தான் உஹது போர்க்களம். இந்த உஹது போர்க்களத்திலே மிகப்பெரிய விரிபிடித்து வருகிறார்கள் அந்த முஷ்ரிக்கீன்களுடைய கூட்டம். எந்த அளவுக்குன்னா, இறந்து போனவர்களை கூட குத்தி கிழித்து செத்துனாட்டா விட்டுட்டு போவாங்க எல்லா இடத்துலையும். எல்லா போர்க்களத்திலும் அப்படி தான் நடந்துச்சு. ஆனால் உஹது போர்க்களத்தில் மட்டும் நீங்கள் பார்த்தீர்களானால், இறந்து போனாலும் கூட அவருடைய வெறியை தீர்க்கும் விதமாக முகம் கைகால் அனைத்தையும் சிதைத்தார்கள். ஒன்று ரெண்டல்ல. இவனா அனஸ் பின் நலுர் அலியல்லான் அவர்களுடைய உடலிலே அம்புகள் குத்தப்பட்டிருக்கு, வாளால் குத்தப்பட்டிருக்கிறது, ஈட்டியால் குத்தப்பட்டிருக்கு. பார்த்தா 80க்கும் மேற்பட்ட காயங்கள், ஒன்று ரெண்டு அல்ல. எந்த அளவு குளித்திருப்பாங்கன்னு பாருங்க. ஹம்சார் அலியல்லான் அவர்களை நீங்கள் பார்த்தீர்களானால், அவங்களுடைய முகங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு இருக்கிறது, யாருன்றே தெரியல, அந்த அளவுக்கு தாக்கியிருக்கிறார். ஜாபிர் அலியல்லான் அவருடைய தந்தை அப்துல்லா பின் ஹராம் அலியல்லான் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். மற்ற நபித்தோழர்கள் எல்லாம் அவங்க மகன் ஜாபிருக்கு காட்டிராதீங்க, மகனால் தாங்கிக் கொள்ள முடியாது, அவ்வளவு மோசமான முறையில் தாக்கப்பட்டிருக்கிறான். இந்த அளவுக்கு கொடூரமாக தாண்டவம் ஆடிய மிக மோசமான ஒரு போர்க்களம் அது. அந்த போர்க்களத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்உடைய அறிவுரையை காணாதனா எல்லாம் விரண்டோடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. கடைசியில் இருந்தவர்கள் எத்தனை பேர்கள், சபாத்தும் மினல் அன்சார் வ ரஜுலைன் மின் குரைஷ், ஏழு அன்சாரிகள், ரெண்டு குரைஷிகள் ரசூல்லாட்ட இருந்தது, அவ்வளோதான்.
மொத்தம் 9 பேர் தான் ரசூல்லாவுடன் கேட்டு 10 பேர் தான் இருக்கிறாங்க. எதிரிகள் மிக பயங்கரமான முறையில் தாக்குவதற்கு இருக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், மை யருது அண்ணா ஃபலஹுல் ஜன்னா அவ் ரஃபீகி ஃபில் ஜன்னா, இவர்களிடத்தில் நம்மை காப்பாற்றுபவர் யார், இந்த இஸ்லாமிய சமுதாய மக்களை காப்பாற்றுவதற்கு முன்னின்று போரிடச் செல்லக்கூடியவர்கள் யார், அவருக்கு சொர்க்கம் உண்டு, அல்லது சொர்க்கத்தில் எனக்கு பக்கத்தில் இருப்பார், நண்பராக இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனேயே அன்சாரிகள் உள்ள முதல்ல போறார், போய் போராடுகிறார், அவர் கொல்லப்படுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் சொல்கிறார்கள், இரண்டாம் நபரும் போகிறார், அவரும் கொல்லப்படுகிறார். இப்படியே எத்தனை பேர்கள், ஹத்தா குத்தில சபா, 7 பேருமே கொல்லப்படுகிறார். எப்படி போவார் நீ எண்ணி பாருங்க, பெரும் கூட்டம், அவ்வளோ பேர் நிற்கிறான், இருக்கிறது 10 நபர்கள், அதில் முதல் நபர் போலாம் வீரியமா, அவரும் கொல்லப்படுறாரு, ரெண்டாவதுவரும் கொல்லப்படுறாரு, மூணாவதும் கொல்லப்படுறார், இப்படி மொத்தம் 7 அன்சாரிகளும் கொல்லப்படுகிறார் என்றால், ஒவ்வொருவருக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து போர்க்களத்துக்கு உள்ளே போகிறார் என்றால், அவரை போக வைத்தது அந்த சொர்க்கம்தான். அந்த ஆகரத்தினுடைய வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான், தன்னுடைய உயிரையும் கொடுக்க முன் வந்தாங்க. அல்லாஹ் சொல்கிறானே, உங்களுடைய உயிரையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் நான் சொர்க்கத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிட்டேன், அது என்னுடைய உயிர், எனக்காக எந்த நேரத்திலும் நீங்கள் கொடுக்க முன்வர வேண்டும் என்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் உள்ளே நுழைந்தே பார்க்கிறோம். இந்த நம்பிக்கை யாருடைய உள்ளங்களில் அதிகமாக பதிவாகிறதோ அவர்கள் ஆகரத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்ய வருவார். அதே மாதிரி பொருளாதாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், எவ்வளவு பெரிய விருப்பமானதாக இருந்தாலும் சரி, நல்வழிக்கு தேவை கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு என்று நீங்கள் நினைத்தீர்களானால், அவசியம் என்று நீங்கள் உணர்ந்தீர்களானால், கொடுப்பதற்கு தயங்க மாட்டோம். ஐயோ பணத்தை கொடுத்துட்டோமே போயிருமே, நேற்று தானே கொடுத்தோம், முந்தா நாள் தானே கொடுத்தோம், இப்படியே கொடுத்து கொண்டால் என்ன என்று எண்ணவே மாட்டார். நபித்தோழர்கள் அவர்கள் ஆகரத்தை பற்றி உணர்த்தப்பட்டவுடன் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது, சஹீஹ் புகாரியில் எடுத்து பாருங்கள். திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனம் இறங்குகிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பியதை செலவழிக்காதவரை நீங்கள் நன்மையை அடைய முடியாது. நீ எவ்வளவு ரொம்ப நேசமாக இருக்கிறியோ, அதோ அல்லாஹ்வுக்கு கொடுக்கணும்னு ஒரு சூழ்நிலை வந்தால், கொடுத்தாதான் நீ உண்மையிலேயே நல்லறங்கள் செய்தவனாக. அது எனக்கு முக்கியம்னா, உனக்கு ஆகரத்தை விட நன்மையான விஷயங்களை விட உனக்கு இந்த உலக பொருளாதாரம் முன்ன மாதிரி ஆயிரும். அப்போ அல்லாஹ் சொன்ன உடனே ஓடி வருகிறார் தல்ஹா, அபு தல்ஹா ரலியல்லான் அவர்கள். அவருக்கு ரொம்ப விருப்பத்திற்குரிய ரொம்ப விருப்பமான ஒன்று, ஒவ்வொருத்தர் நீங்கள் 4 வீடு வச்சிருந்தவர்களுக்கு தெரியும், 5 வீடுலேயும் ஒரு வீடு அற்புதமாக அழகாக கட்டி வச்சுருப்பாங்க, அழகான இடமா இருக்கும், தங்குவதற்கு எல்லா வசதியும் உள்ளதாக இருக்கும், பார்த்தோம்னா அது மேலே ரொம்ப பிரியம் வைத்திருப்பார். அது மாதிரி அபுதல்ஹாக்கு நிறைய சொத்துக்கள் உண்டு, அந்த சொத்துக்களில் பைருஹா என்ற அந்த தோட்டம் தான் அவருக்கு ரொம்பவும் விருப்பத்திற்குரியது. அவர் சொல்லுகிறார், எனக்கு ரொம்பவும் விருப்பத்திற்குரிய ஒரு சொத்து என்றால் பைருஹா, அந்த தோட்டம் மஸ்ஜிது நபவிக்கு நேர் எதிராக இருந்தது, முஸ்தக்பில் மஸ்ஜித், அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நல்ல தண்ணீரை அந்த தோட்டத்தில் போய் தான் குடித்து விட்டு வருவார். இந்த வசனம் இறங்கியவுடன் அல்லாஹுவின் தூதர் அவரிடத்திலே வந்து சொல்கிறார்கள், எனக்கு ரொம்பவும் விருப்பத்திற்குரிய என்னுடைய சொத்தாக இருக்கக்கூடிய இந்த பைருஹா என்ற இந்த தோட்டத்தை சதக்கத்துன் லில்லா, அல்லாஹ்வுக்காக நான் தர்மம் செய்கிறேன், அர்ஜு பிர்ரஹா வ துஹ்ரஹா இன்தல்லாஹ், இதனுடைய சேமிப்பையும் இதனுடைய நன்மையும் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான், என்ன ரொம்ப நேசிக்கிறேன், அல்லாஹ் கொடுக்குறேன். ரசூல்லா அதை சொன்ன உடனே பதில் சொல்கிறார்கள், பஹ் பஹ் மாலும் ராபி, அடடா லாபம் தரக்கூடிய ரொம்ப பெரிய சொத்தாச்ச என்று ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு பெரிய சொத்து அல்லாஹ் சொல்லிட்டானுங்கிறதுக்காண்டி, எனக்கு அல்லாஹ்வுடைய வசனம் இந்த ஆகரத்தை விட எனக்கு இந்த சொத்து முக்கியம் அல்ல, இதை நான் கொடுக்கிறேன் என்று முன் வந்தார். அப்போ ஆகரத்தினுடைய நம்பிக்கை அவருடைய உள்ளங்களில் இருக்குமோ, அவர்களெல்லாம் இந்த மாதிரி நன்மையான காரியங்களை வந்தால் உடனடியாக செய்வதற்கு வருவார். உஸ்மான் அலி அல்லான் அவர்கள் தொடர்பாக ஒரு செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவர்கள் கொல்லப்பட்டாங்க, சிறை பிடிக்கப்பட்டாங்க, கடைசியில் தண்ணீர் கூட கொடுக்காத அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. உஸ்மான் அலி அல்லான் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அந்த காலத்தில் என்ற சொன்னாங்க, மக்கள்கிட்ட சொன்னாங்க, மன் ஹஃபர ரூமா ஃபலஹுல் ஜன்னா, இந்த ரூமா என்ற அந்த கிணறை யார் வெட்டுகிறாரோ, யார் வாங்குகிறாரோ, அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஃபர்துஹா, நான் அதை நான் தூர்வாரினேன், அதை கிணற்றை வெட்டினேன், மக்களுக்காக நான் கொடுத்தேன்.
அது ஒரு யூதன் இடத்தில் வரலாற்றை பின்பற்றி பார்த்தால் அது மிகப்பெரிய ஒரு கிணறு, நல்ல தண்ணீர் கிடைக்கக்கூடிய ஒரு கிணறு. அதில் பணத்தை பெற்றுக்கொண்டு யூதன் என்ன செய்கிறான்டா, முஸ்லீம்களுக்கெல்லாம் தண்ணீரை கொடுத்து கொண்டிருந்தான். அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஒரு முஸ்லீம் சமுதாயத்திற்கு இலவசமாக கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னாங்க. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் விலைக்கு வாங்கி அத்தனை பேருக்கும் தர்மம் கொடுக்கலாம். அதே மாதிரி ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னன்றையும் சொன்னார்கள், மன் ஜஹஸ ஆயுசல் உஸ்ரா, அந்த கடுமையான ஒரு போர்க்களம் என்று இருக்கிறது தபூக் போர்க்களம், அந்த போர்க்களத்திற்கு செல்வதற்காக வேண்டி யார் ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறாரோ அவருக்கும் சொர்க்கம் உண்டு என்று சொன்னார்கள். நான் அவர்களுக்காக வேண்டி ஏற்பாடுகளை செய்து கொடுத்தேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார். பொதுமக்களுக்கு நன்மையை தரும் ஒரு காரியத்தை இதெல்லாம் சொர்க்கம் என்றால் உடனடியாக தன்னுடைய செல்வத்தை எல்லாம் கொடுத்து அந்த கணத்தை வாங்கி பொதுமக்களுக்காக கொடுத்தான். போர்க்களத்துக்கு செல்பவர்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை, செய்து கொடுத்தால் சொர்க்கம் என்றால் உடனே அத்தனை ஏற்பாடுகளையும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் செய்து கொடுத்தார். அப்போ மார்க்கத்தினுடைய இதை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால், ஆகரத்திற்காக மறுமைக்காக வேண்டி நன்மை தரக்கூடிய காரியங்கள் எது வந்தாலும் எவ்வளவு செல்வமாக இருந்தாலும் கொடுத்துருவாங்க. அது அல்லாத நம்முடைய செல்வத்தை எல்லாம் விலைக்கு வாங்கிட்டானே மறுமைக்காக, சொர்க்கத்திற்காக. அப்போ நம்ம கொடுக்க கொடுக்க சொர்க்கத்தை உறுதி செய்து கொண்டிருப்போம் என்று இது மாதிரி விஷயங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். பெற்றோரை பேணச் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கேட்ட ஒரு நபித்தோழர், புகாரி நீங்கள் பார்க்கலாம், சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அவர்கள், அவர்கள் வெளியூரிலே இருந்த நேரத்தில் அவங்களுடைய தாய் இறந்து போய் விடுறாங்க. அப்போ தாயின் மீது பற்றுள்ள அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார்கள், அயன்ஃபுஹா ஷையுன் இன் தஸத்தக்து பிஹி அன்ஹா, என்னுடைய தாய்க்காக நான் இல்லாத நேரத்தில் இறந்து போயிட்டாங்க, நான் தர்மம் செய்தால் அந்த நன்மை என் தாய்க்கு போய் கிடைக்குமா, தாயிட்ட போய் சேருமா அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் கிடைக்கும் என்று சொன்னார். உடனே அவர் சொல்கிறார், அன்னஹாயத்தி அல் மிஹ்ராப், மிஹ்ராப் என்று சொல்லக்கூடிய என்னுடைய தோட்டத்தை நான் தர்மம் செய்கிறேன் என்னுடைய தாய்க்காக என்று உடனடியாக கொடுத்தார். மறுமைக்காக என்னுடைய தாய் நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக அவர் கொடுத்த மிகப்பெரிய ஒன்று பெரிய தோட்டத்தையே கொடுத்தார். நம்முடைய மார்க்கத்தில் ஒன்றாம் பாத்தியா ஏழாம் பாத்தியா அதுதான் இல்லையே தவிர, இது போன்ற தாய் தந்தையின் மீது பாசம் உள்ளவர்கள் நல்ல காரியங்களுக்காக தர்மம் செய்யலாம், ஆகரத்துக்கு அவங்க நன்மைகளை கொடுத்து சேர்க்கலாம். இது மாதிரி ஆகரத்திற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதெல்லாம் அவங்களுக்கு பொருளாதாரம் பெரிய பொருட்டாகவே இருக்கவில்லை, பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் மறுமையினுடைய வெற்றிக்காக, தன்னுடைய உயிரையும் கொடுத்தார்கள் மறுமையினுடைய வெற்றிக்காக. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆகரத்தை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், நம்முடைய பொருளாதாரத்தை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அப்பொழுது நம்ம கொடுக்கணும், உயிரை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் கொடுக்க வேண்டும், சிரமத்தை ஏற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதையும் நாம் ஏற்க வேண்டும். அப்படி ஏற்கும்ன்ற போது மறுமையிலே நமக்கு எண்ணற்ற நன்மைகளை உள்ள அந்த சொர்க்கத்தை அல்லாஹு தாலா கொடுக்குவார். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நாம் அனைவர்களையும் ஆகரத்திற்காக மறுமை நாள் வாழ்க்கைக்காக வேண்டி பொருளாதாரமாக இருந்தாலும் எந்த சிரமங்களாக இருந்தாலும் அதை நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமை எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா தந்தருள்வானாக. வாஹிர் தாவனா.